Hello friends, welcome back to our channel. In the video, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இத பத்தி நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது என்னோட ஸ்கேன்ல வந்து retroverted uterus அப்படினு போட்டுருக்காங்க. சில பேர் என்ன சொல்வாங்க, இத பத்தி டாக்டர் எதுவும் சொல்லல, பட் இந்த மாதிரி retroverted uterus அப்படினு போட்டுந்தா இதனால ப்ராப்ளம் ஆகுமா, இதனால பிரெக்னன்சி டியிலே ஆக வாய்ப்பு இருக்கா அப்படினு. இன்னும் சில சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க, டாக்டர் வந்து எனக்கு retroverted uterus இருக்கு, சோ இதனால கூட தள்ளி போகும்னு சொல்லிருக்காங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ உங்க ஸ்கேன்ல என்ன இருக்கு, இந்த மாதிரி இருந்தா ப்ராப்ளமா அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த retroverted uterus அப்படின்னா என்னன்னா, நம்மளோட கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும், கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். அதாவது நார்மலா கர்ப்பப்பை இருக்கிற பொசிஷனை விட இந்த retroverted uterusல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏத்துனாப்புல, அதாவது கொஞ்சம் வளைஞ்சாப்புல இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கொஞ்சம் மேலே ஏத்துனாப்புல பின்னோக்குனாப்புல இருக்கும். சோ அதை தான் இந்த retroverted uterusன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு, ஒரு பிரெக்னன்சியை டிலே பண்ணுறதுக்கு இது ரீசன் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. இப்போ என்னோட ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த retroverted uterus தான் இருக்குது. நான் ரெண்டு ஸ்கேன்லையும் பார்த்துருக்கேன், எனக்கும் பல்கி யூட்ரஸ், retroverted uterus இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோட ஸ்கேன்லலாம். பட் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆச்சானா கிடையாது. ஸோ ரெண்டு ப்ரெக்னன்சியுமே நான் வந்து ரொம்ப ப்ரெக்னன்சிக்கெலாம் ட்ரை பண்ணவே இல்லாதப்ப நான் ரெண்டுமே நேச்சுரலாக தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ வந்து இதனால் ப்ரெக்னன்சி டிலே ஆகும் அப்படின்றது கிடையாது. நான் சொல்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த ரீசனால் ப்ரெக்னன்சி டிலே ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி டிலே ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த யூட்ரஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட ஸ்பெர்ம் நல்லா ஹெல்த்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த retroverted uterus-ஆ இருந்தால் கூட ஸ்பெர்ம் நல்லா ஸ்பீடாக இருக்குது, அதோட நல்லா ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்பெர்ம் வந்து யூட்ரஸில் நோக்கி, உங்கள் ஃபெலோப்பியன் டியூபை நோக்கி அது நீந்தி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்பெர்ம் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கணும். அவங்களுக்கும் எல்லாம் நார்மல், உங்களுக்கு இந்த யூட்ரஸ் இருக்கிறதுனால ஒருவேளை டிலே ஆகுது, மற்றபடி உங்களுக்கு பிசிஓடியோ, ஹார்மோன் இம்பேலன்ஸோ, தைராய்டோ, நீர்க்கட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு இந்த ஒரு ரீசனால் தள்ளி போகுதுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்கள் சில விஷயங்கள் என்ன பண்ணலான்னா, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து சேர்ந்துருக்கலாம் ஹஸ்பண்ட் கூட. ஸோ ஒரே பொசிஷனில் வந்து சேராமல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொசிஷன், உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷனில், ஸோ மென் அப் விமன் டவுன், இல்லைனா வந்து மென் டவுன் விமன் அப், விமன் வந்து மேலேருந்து பண்ணுற மாதிரி, இல்லை ஆண்கள் மேலே, ஸோ டிஃப்ரெண்ட் பொசிஷன் உங்களுக்கே சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்க நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் பொசிஷனை வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ரீசன்னால தள்ளிலாம் போகாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி retroverted uterus-னு இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்பெர்ம் வந்து குட்டாக இருந்தால் போதும், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிரலாம். அது குட்டாக இருந்தும் டிலே ஆகுதுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள் தான் இதை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த இது பண்ணினாலே போதும், நாம் ப்ரெக்னென்ட் அடைஞ்சிடலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு எதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.